அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று அதிதூதர்கள் மிக்கேல், கப்ரில், ரபேல், விளா. யோவானர் செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 47-51 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு விண்ணகம் வரை எட்டிய ஏணி வழியாக வானதூத ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டார். இங்கோ ஏணிக்கு பதிலாக மானிட மகன் வழியாக கடவுளின் தூத வானகத்திற்கு ஏறுவதையும் இறங்குவதையும் நத்தனியில் புதிய இஸ்ரவேல காண்ப. அன்பார்ந்தவர்களே, அதிதூதர்களான மிக்கேல், கப்ரியல், ரபேல் ஆகியோரின் திருநாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதிதூதர்களின் சிறப்பு: 1, தீமையிலிருந்து காப்பாற்று மிக்கேல். 2, மங்கள வார்த்தை சொல்லும் கப்ரியல். 3, நலம் நல்கும் ரபேல். இந்த அதிதூதர்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் இடைப்பட்டவர்கள். இவர்கள் இரண்டு இயல்புகளையும் உடையவர்கள். இவர்கள் கடவுளை போல காலத்தையும் இடத்தையும் கடந்திருந்தாலும் மனிதர்களைப் போல காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவர்கள். மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு நிகர் யார் என்பது பொருள். கடவுள் முன்னிலையில் பணிபுரியும் ஒரு தூதர். இவர் முதன்மை தூதர்களில் ஒருவராக இருக்கிறார். இவரை பற்றி விவிலியத்தில் ஒரு சில மேற்கோள்கள் உள்ளன. தானியேல் 10:13, இறைவசனம் 13, தானியேல் 10:21, தானியேல் 12:1. மிக்கேல் தூதரின் பணிகள் 4 பொறுப்புகள் முதன்மைப்படுத்தப்படுகின்றன. 1, சாத்தானை எதிர்த்து போராடுவது. 2, மரண நேரத்தில் ஆன்மாக்களை பாதுகாப்பாக வழிநடத்தும் பணி. 3, ஆன்மாக்களின் செயல்களை அளவிடக்கூடிய பணி. 4, திருச்சபையை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் அதிதூதர் கப்ரியல். கப்ரியல் என்ற எபிரேய சொல்லுக்கு கடவுளின் ஆற்றல் என்பது பொருள். தாழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடிய செய்திகளை விண்ணகத்திலிருந்து இறை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பணி இவருக்கு உரியது. விவிலிய மேற்கோள்கள்: தானியேல் 9:21, லூக்கா 1:19, லூக்கா 1:26. இவரை பற்றி பாரம்பரியமாக சொல்லப்படும் கருத்துக்கள்: 1, யோசேப்புக்கு கனவில் தோன்றி குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாவையும் எகிப்துக்கு தப்பி ஓடச் சொன்னது இந்த தூதர். 2, இயேசு தான் அனுபவிக்க இருந்த சொல்லொண்ணா துன்ப நேரங்களை குறித்து கலக்கமடைந்து ஒலிவ மலையில் ஜெபித்த போது அவருக்கு ஆறுதல் வழங்கியதும் இவரே. அதிதூதர் ரபேல் எபிரேய சொல்லான ரபேல் என்பதற்கு கடவுள் குணமளிக்கிறார் என்பது பொருளாகும். விவிலிய மேற்கோள்கள்: தோபித்து 12:15, தோபித்து 5:7-12. மேற்கூறிய அதிதூதர்கள் வழியாக 3 காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். 1, கடவுளுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. 2, கடவுளின் செய்தி மகிழ்ச்சிக்கு வழி. 3, கடவுளின் அரவணைப்பு. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் ஒரே கடவுள் நம்பிக்கை உள்ளதா? நான் பிறருக்கு மகிழ்ச்சி தரும் கருவியாக இருக்கின்றேனா? கடவுள் என்னை அரவணைத்து ஏற்றுக்கொள்வது போல நானும் பிறருடைய நெருக்கடி நேரத்தில் அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒரே நம்பிக்கையில் வாழவும்,
பிறருக்கு மகிழ்ச்சி செய்தியை வழங்கவும். பிறரது துன்ப வேளையில் அரவணைத்து வழிகாட்டவும் வரம் தாரும். ஆமீன்.